வெல்கம் டு சுப்ஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு பாயசம் வெரைட்டி பார்க்க போகிறோம். ஆடி மாதமே வந்து வரிசையாக விசேஷங்களை அழைச்சிட்டு வந்துருவாங்க. ஸோ நிறைய விசேஷங்கள் வரிசையாக வந்துட்டுருக்கு, ஆல்ரெடி நிறையவும் போயிடுச்சு. இப்போ அந்த ஆடி மாதத்துக்கு அப்புறம் தமிழ் மாதம் ஒரு 4-5 மாதம் நமக்கு வந்து ஒரே விசேஷங்கள் தான். ஸோ அதுக்கு பாயசம் வெரைட்டி வெரைட்டியாக செய்வோம். கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு பாயசம், 2 வாழைப்பழம், அதை ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் குக்கரில் வச்சு ஸ்டீம் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே இந்த மெத்தட் 2-3 தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். குக்கர் இல்லைன்னா ஒரு இட்லி தட்டில் கூட வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துகிட்டு சும்மா ஒரு கிண்ணத்துக்குள்ளே வச்சு கூட எடுக்கலாம். நீங்கள் இந்த இது இல்லைன்னா, ஸ்டீமர் இல்லைன்னா, வேக வச்சுட்டு ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிட்டு அதை மேஷ் பண்ணிக்கணும். கையை இது சும்மா மேஷர் எதுவும் இருந்தால் அதை வச்சும் பண்ணலாம். மிக்ஸி கப்பில் அரைச்சிட்டிங்களா கொஞ்சம் நல்லா நைஸாக அரைபட்டுரும். இது வந்து ஆஃப் ஸ்டீமிங் பண்ணால் பெட்டர், பண்ணாமலேயும் செய்யலாம். கொஞ்சம் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சில காயெலாம் அரைக்காயாக இருக்கும். நேந்திரம் பழம் செஞ்சிங்கன்னா அதெல்லாம் ஸ்டீம் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஸோ பெட்டர் வந்து ஸ்டீம் பண்ணியே எடுத்துக்கோங்க. அப்புறம் வெல்லம், உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்டு தேவைப்படுமோ அதேமாரி போட்டுக்கோங்க. 2 பனானாக்கு நான் 1 கப்பு வெல்லம் போட்டு கொஞ்சம் மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி வெல்லத்தை கரைச்சிக்கிட்டேன். இது பாகு வைக்கணுங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. நல்லா வெல்லத்தை கரைச்சிக்கோங்க. ஃபில்ட்ரு பண்ணுங்கிறவங்க அதை தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். வெல்லம் கரைஞ்சோன்னே இந்த நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்க பனானாவை அதில் போட வேண்டியது தான். போட்டு மிக்ஸ் பண்ணலாம். நீங்கள் நினைப்பீங்க, இது சும்மா சாப்பிட்டாலே பனானா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமே, இது எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டுன்னு. இது வந்து நான் சீனியருங்களுக்காக சொல்லலை, புதுசாக சமைக்க வராங்களா அவங்களுக்கெலாம் ஒரு விசேஷம் வந்துருச்சு, ஏதோ ஒரு செய்யணும். இப்போ இதில் வந்து கொஞ்சம் நெய்யும் போட்டுக்கோங்க, அப்போ அடிபிடிக்காமல் வரும். மிக்ஸ் ஆகும்போது நெய் போட்டு கிண்டிகிட்டே இருங்க. அது வந்து கொஞ்சம் நேரத்தில் நல்லா கொஞ்சம் தண்ணியெல்லாம் வற்றி சுருளை சுருளை வரும் பாருங்கள். இதை பார்த்தீங்கனாலே தெரியும். சுருளை சுருளை வரப்போ தேங்காய் பால் 1-2 கப்பு இதில் சேர்க்க வேண்டியது தான். உங்களுக்கு எப்படி, கொஞ்சம் திக்காக வேணும்னா 1 கப்பு, இன்னும் கொஞ்சம் தின்னா வேணும்னா 2 கப்பு. உங்களுக்கு பாயசம் எப்படி வேணுமோ அதுக்கு ஏற்றாப்பில் தேங்காய் பாலை ஊற்றிக்கோங்க. அந்த கன்சிஸ்டன்சி அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. நம்ம இதெல்லாம் பருப்பு பாயசம் சாப்பிடுவோம்னா அதேமாரியே இருக்கும். இதெல்லாம் வந்து புதுசாக சமைக்க வரவங்களுக்காக இந்த ரெசிபி. அவங்க பாயசம் செய்யணும்னு ஆசைப்படுறாங்க, பருப்பை வேக வைக்கணும், இப்போலாம் எல்லாமே ரொம்ப சீக்கிரமாக செய்யணும்னு நினைக்கிறாங்க இப்போ இருக்கிறவங்களாம். ஸோ அவங்களுக்கு வீட்டில் செஞ்சுருக்க மாட்டாங்க, புதுசாக கல்யாணம் தனி கொடுத்துனா இருப்பாங்க. உங்களுக்கு சேமியா போட்டு செய்ய தெரியாது, பருப்பு போட்டு செய்ய தெரியாது, இல்லை டைம் எடுக்கும், இல்லை வேலைக்கு போகணும், அவசரமாக ஏதோ ஒரு நெய்வேத்தியம் சும்மா 2 பழத்தை வச்சே நம்ம சாமி கும்பிடலாம். இருந்தாலும் விசேஷ நேரத்தில் சும்மா எக்ஸ்ட்ரா செய்யணும். அப்போ மாரி நேரத்தில் 2 வாழைப்பழம் வீட்டில் இருந்ததுன்னா டக்குன்னு போட்டு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இது வந்து நான் வறுத்த நெய்யில் தேங்காயை வறுத்து போட்டிருக்கேன். நீங்கள் முந்திரி பருப்பு போடலாம், ஏலக்காய் போடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை லேசி பாயசம் கூட சொல்லலாம். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களை ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். தேங்க்யூ.